ஹலோ மக்களே, வெல்கம் டு எம்ஜே எக்ஸ்போன். இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஸ்கெட்சப்பில் ஒரு நியூ ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம செட் பண்ண வேண்டிய பேசிக் ஸ்டெப்ஸ் என்னன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஸ்கெட்சப் ஓப்பன் பண்ணோடனே ஃப்ரண்ட் பேஜ் வந்து இப்படி தான் இருக்கும். நம்ம இன்றைக்கி சொல்ல போகிற பேசிக் ஸ்டெப்ஸில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து டெம்ப்ளேட் சூஸ் பண்ணுறது. ஸோ இதில் போய் சூஸ் டெம்ப்ளேட் கொடுத்துக்கலாம், அப்படி இல்லைனா இங்கே டெம்ப்ளேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதையும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் சூஸ் டெம்ப்ளேட் கொடுக்குறேன். இல்லை ஃபர்ஸ்ட் ஒன் வந்து சிம்பிள் டெம்ப்ளேட் ஃபீட்ஸ் அண்ட் இன்ச்சஸ். ஸோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. மோஸ்ட்லி எல்லாம் நம்ம ஃபீட்ஸ் அண்ட் இன்ச்சஸில் தான் ஒர்க் பண்ணுவோம், அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா மீட்டர்ஸ், மில்லிமீட்டர்ஸ் எதுனாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஃபர்ஸ்ட் ஒன் சூஸ் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் யூஸிங் ஸ்கெட்சப் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். கொடுத்தோடனே ஸ்கெட்சப்புக்குள்ளே போயிடும். இதுதான் ஃபர்ஸ்ட் பேசிக் ஸ்டெப்ஸ். நீங்கள் எப்போவுமே ஸ்கெட்சப் ஓப்பன் பண்ணோடனே பண்ணணும். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூனிட் செட் பண்ணுறது. எந்த ஒரு ப்ராஜெக்ட் பண்ணாலும், நம்மளோட ரெஃபரன்ஸ் ட்ராயிங்னாலும் சரி, இல்லை நம்மளுக்கு எந்த யூனிட்ஸ் வந்து செட் ஆகுமோ அந்த யூனிட்ஸை வந்து நம்ம செட் பண்ணி தான் எந்த ஒரு சாஃப்ட்வேர்னாலுமே நம்ம வந்து ட்ராயிங் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இதில் எப்படி யூனிட் செட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, மெனோபாஸில் விண்டோன்னு ஒரு டேப் இருக்கும், கிளிக் பண்ணிவிட்டு மாடல் இன்ஃபோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக யூனிட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், செலக்ட் பண்ணிவிட்டு ஃபார்மேட்டில் ஆர்கிடெக்சரல், டெசிமல், இன்ஜினியரிங், ஃப்ராக்ஷனல். இதில் ஆர்கிடெக்சரல் வச்சிங்கன்னா ஃபீட்ஸ் அண்ட் இன்ச்சஸ், டெசிமல் வச்சுட்டு கூட அதோட யூனிட்ஸ் எப்படி இருக்கணுமோ நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ மோஸ்ட்லி டெசிமல் போகாமல் ஆர்கிடெக்சரலே வச்சுக்கோங்க. வச்சுட்டு க்ளோஸ் பண்ணாலே யூனிட்ஸ் வந்து செட் ஆயிரும். ஒன்ஸ் நம்ம டெம்ப்ளேட் சூஸ் பண்ணும்போதே யூனிட்ஸ் வந்து நம்மளுக்கு வந்திருக்கும். அப்படி சப்போஸ் உங்களுக்கு ஒழுங்காக இல்லை அப்படின்னா நீங்கள் இப்படியும் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ விண்டோ டேப்ல போய் நம்ம யூனிட் செட் பண்ணியாச்சு. சப்போஸ் விண்டோ உங்களுக்கு மறந்துச்சுன்னா நீங்கள் இங்கே கீழே ஸ்டேட்டஸ் பார்லே ஆட்ரிபியூஷன் பட்டன் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணாலே உங்களுக்கு அதே மாடல் இன்ஃபோ யூனிட்ஸ் வந்து ஓப்பன் ஆயிரும். இதோட ஃபார்மேட்டில் போயிட்டு உங்களுக்கு எந்த யூனிட்ஸ் வேணுமோ நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இதுதான் செகண்ட் பேசிக் ஸ்டெப்ஸ். தேர்ட் என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு ப்ராஜெக்ட் எப்போ ஸ்டார்ட் பண்ணாலுமே சேவ் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ண பழகிக்கோங்க. அப்படி இல்லைனா ஒன்ஸ் ப்ராஜெக்ட் நம்ம கம்ப்ளீட் ஆகிற வரை நம்ம சேவ் பண்ண மறந்துட்டோன்னா ஃபுல் ப்ராஜெக்ட்மே வேஸ்ட்டாக போயிடும். ஸோ சேவ் பண்ணுறதுக்கு ஃபைல் போயிட்டு சேவர்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் ப்ராஜெக்டை சேவ் பண்ணுறீங்கன்னா சேவர்ஸ் கொடுங்க. அப்படி இல்லை நீங்கள் கண்டினியூஸாக சேவ் பண்ணிக்கிட்டே வரீங்கன்னா சேவ் கொடுத்தாலே போதும். ஸோ நான் சேவர்ஸ் போயிட்டு எந்த பாத்தில் உங்களுக்கு வந்து சேவ் பண்ணுமோ நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபைல் நேம் என்ன வேணுமோ நீங்கள் கொடுத்துக்கோங்க. சேவர்ஸ் டைப்பில் வெறும் ஸ்கெட்சப் மாடல்னு கொடுக்கலாம், அப்படி இல்லைன்னா ஓப்பன் பண்ணிங்கன்னா எந்த வெர்ஷனாக நீங்கள் சேவ் பண்ணுனாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கொடுத்துட்டு சேவ் அப்படின்னு கொடுத்தீங்கனாலே உங்கள் ஃபைல் வந்து சேவ் ஆயிரும். மேலே டைட்டில் பாரில் நீங்கள் கொடுத்த நேம் வந்து இங்கே வந்துடும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் ட்ராயிங்கை ஸ்டார்ட் பண்ணும். இதுதான் தேர்ட் பேசிக் ஸ்டெப்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து டெம்ப்ளேட், செகண்ட் யூனிட்ஸ், தேர்ட் வந்து சேவிங். இந்த மூணு ஸ்டெப்பையும் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த ட்ராயிங் டூல்ஸ்னாலும் எடுத்து உங்களோட ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ எப்படி ட்ராயிங் ஸ்டார்ட் பண்ணும், அந்த டூல்ஸ்லாம் எப்படி ஒர்க் பண்ணும் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக், ஷேர் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே கூட இருக்கிற பெல்லையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் டெய்லியும் எங்களோட வீடியோஸ்லாம் உங்களுக்கு அப்டேட் ஆகும். எந்த டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், இல்லைனா எங்களோட எஃபி இன்ஸ்டாலே இன்ட்ராக்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நியூ கமெண்டோட வரேன். அண்டில் ஸ்டே ஹாப்பி அண்ட் ஸ்டே சேஃப் மக்களே.